வாருங்கள் உஷா. இந்த வாரம் காதல் டும்டும் புரோகிராம்ல உங்களை சந்திக்கிறதுல பிரியா. அந்த உஷாவோட டிரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் கவனிச்சியா? எல்லாமே ஸ்பான்சர் தான். நம்மளும் அதே சேனல்ல தானே வர்க் பண்றோம். நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்குதா? அப்படி இல்லடி, அவ பண்ற ப்ரோக்ராம் தான் ரேட்டிங்ல நம்பர் 1. அவளால ப்ரோக்ராம் நம்பர் 1 இல்ல, எல்லா நம்பர் 1 ப்ரோக்ராம்லயும் அவ இருப்பா. ஏன்னா எம்டி க்கு அவளுக்கு அப்படி. ஹலோ உஷா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. இவதான் ரொம்ப அழகாண்டி. அம்மா, நீங்க என் பேர் கேட்கவே இல்லையே. சாரி சாரி, பேர் சொல்லுங்க. குரு. குரு சார், நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? அம்மா. யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? உங்களோட தான் சேனல்ல வர்க் பண்றாங்க. ரொம்ப அழகான பொண்ணு. யார் யார் சொல்லுங்க. பிரியா. பிரியாவை லவ் பண்றீங்களா? ஆமாங்க. பிரியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ யாரையும் லவ் பண்ண மாட்டான். இல்லங்க, உண்மைதான். நான் இந்த பாருங்க, அவங்களே எல்லாம் இருக்காங்க. பேசுங்க, அந்த பிரியாட்ட பேசுங்க. ஹலோ. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வெக்கப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாளைக்கு நான் சேனலுக்கு எப்படி போவேன்? எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாதீங்க. நீங்க எனக்கு பண்ண அசிங்கம் இதை விட அதிகம். நான் என்ன செஞ்சேன்? இது என்னது இது? ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ஒரு போட்டோ காட்றியே, உனக்கு வெவஸ்தே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க. நானா? ஆமா. என்ன நானா? ஒண்ணுமே தெரியாம கேட்டா எப்படி? ஹலோ ஃப்ரெண்ட், இங்க வாங்க. போன தடவை 6 மாசம் இல்ல, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னால. யோ, டாய்லெட் அங்க இருக்கு, போயா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன சார்? ஹியூமன் பாம் நடமாடுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஹியூமன் பாமா? எங்கிட்ட ஜண்டு பாம் கூட கிடையாது சார். அவசரமா ஒழுங்கு சார். பாக்கெட் என்ன இருக்கு எடுங்க. இதே அது பணத்துக்கெல்லாம் சத்தம் போடுது. இந்த பாக்கெட்ல ஏதோ சவுண்ட் வருது பாருங்க. எடுங்க. வெறும் தாளுதையா இருக்கு, சொன்னா கேளுங்க. யா உள்ளே சவுண்ட் வருது பாருங்க. அப்ப நாடே பார்க்க போதா? நீ ஏன் ப்ரோக்ராம் பண்ற இடமா பாத்து பாத்து வந்து வந்து நிக்கிற? நீ ஏன் நான் நிக்கிற இடமா பாத்து பாத்து வந்து ப்ரோக்ராம் பண்ற? ஐயோ, கொல்றானே. இப்ப என்ன பண்ணனும்ங்கற? நீ என்ன லவ் பண்ணனும்? போடா டேய் பிரியா. இத பாரு, உன்னை தேடி நானும் வரல, என்ன தேடி நீயும் வரல. ஆனா நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஏ ஏ, அது உனக்கு புரியுதா? இரு 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 இரு. யோ, என்ன என்னாச்சு? நமக்கு தான் யாருமே இல்லையே. யாருக்காக அடுத்த மாசம் வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடணும்? அப்படினா இன்னைக்கு வச்சுக்கலாமா? சரி, வச்சுக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே வச்சுக்கலாம். உடனே ஏற்பாடு பண்ணு. என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? பைத்தியக்கார மாதிரி பேசாத. அப்புறம் ஏன் அவசரப்படுற? அவசரம் இல்ல, ஆசை. வாழப்போற எல்லா நிமிஷமும் உன் கூடவே இருக்கணுங்கிற ஆசை. நாளைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோயே, இந்த உலகமே நம்ம கல்யாண நாள கொண்டாடும். சீரியஸா தான் சொல்றியா? எனக்காக ப்ளீஸ். ஓகே ஃபாதர். தேங்க் யூ. எப்படியோ நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல? இல்ல, சர்ச்ல கல்யாணம்னு நீ சொன்னதுனாலதான் நாளைக்கு. எனக்கு இன்னைக்கு இப்பவே ஓகே. ஓ, லூஸ். எல்லாத்துக்குமே அவசரமா? ஓகே, நாளை காலையில நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
ஒரு நிமிஷம், நாளையிலிருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கமிட்மெண்டான வாழ்க்கை. இன்னைக்கு ஒரே ஒரு நைட் தான் இருக்கு, இதை வேற மாதிரி வாழ்ந்து பார்ப்போமா? எப்படி? இன்னைக்கு ஒரு நைட் உன் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்து பார்ப்போமா? ஐடியா நல்லா இருக்கே. ஒரே வீட்ல தங்குறோம், ஒரே பெட்ரூம்ல தூங்குறோம், ஐயோ, அப்புறம் ஒரே இடத்துல பிரஷ் பண்றோம், ஒரே பாத்ரூம்ல குளிக்கிறோம். ஐயோ, மேட்டர் ரொம்ப ரிஸ்கா இருக்கே. ஏய், 1 by 1 தனி தனியா. ஓ ஓ, என்ன பயந்துட்டியா? அது இல்ல, ஜெனரலா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எனக்கு தான் வரும். இந்த இடம் உனக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இரு, டிரஸ் எடுத்துட்டு வா. சிச்சி, அதெல்லாம் எதுக்கு? ஏ ஃப்ரெண்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிறது தப்பா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? கண்டிப்பா தப்பு. ஃப்ரெண்ட், உன்னை கேக்கல, குரு என்ன சொல்லுவான்? குருவும் அதே தான் சொல்லுவான், ஏன்னா குரு ஒரு பக்கா ஜென்டில்மேன். நீ வேற ஃப்ரெண்ட், அவன் சரியான ஜொல்லு பார்ட்டி. கொஞ்சம் அசந்திருந்தா கூட புகுந்து விளையாடி இருப்பான். அப்படியா? குருவ பத்தின ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இத பத்தி பிரியா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்ட்? இந்த பிரியா முழுக்க குருவோட சொத்து, இத எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் குரு எடுத்துக்கலாம். இதுல கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பிரியாவுக்கு கிடையாது. ஆனா குரு கொண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி தொட தொட மாட்டான். இந்த வீட்டுல பிராத்தல் நடக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த வீட்லயா? வீடுங்கிற பேர்ல பல வீட்டுல இதுதானே நடக்குது சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உள்ள யாரு இருக்கா? என்னோட ஃபியான்சி. நல்லா இருக்கே. பொதுவா இந்த மாதிரி மாற்றவங்க எல்லாருமே புருஷ முண்டாட்டின்னு சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்றீங்க சார். நாளைக்கு காலை எங்களுக்கு கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை இருக்கா? பத்திரிக்கை அந்த மாதிரி எதுவும்? வீட்டுல யாரையும் சொந்தக்காரங்களை காணமே. சொந்தம் யாரு? நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த போட்டோ இருக்கா? ஆதாரம் ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க சார். நாளைக்கு உண்மையிலே உண்மையிலே கால சர்ச்சில் வச்சு எங்களுக்கு கல்யாணம் சார். ஏய், நீயா? நீ ஈகிள் டிவி காம்பேர் தானே? பேர் கூட பிரியா. போன மாசம் ஈசிஆர் ரோட்ல பிராத்தல் கேஸ்ல உன்னை வேற ஒருத்தரோட வச்சு அரெஸ்ட் பண்ணல? ஏய், அரெஸ்ட் பண்ணி ஏய், எப்படி கை வைக்கறியா? போலீஸ்காரன் மேல கை வைக்கறியா? போலீஸ்காரன் யாருக்கு காட்டுறடா? ஏய் போடா, ஏய் ஏத்துக்கிட.